மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய வகுப்பில் 8வது இயலிலிருந்து ஒரு செய்யுள், அது காலக்கணிதம் என்று தலைப்பு அதற்கு பெயர். அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கவிஞர் கண்ணதாசனை பற்றி நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. ஏன்னா அவர் திரைப்படங்களுக்கு நிறைய பாடல் எழுதியிருக்கார். 20வது நூற்றாண்டுடைய சிறந்த கவிஞர்களில் அவரும் ஒருவர். திரைப்படத்துறையில் சினிமாவுக்கு பாட்டு எழுதி புகழ் பெற்றவர். பாரதியார் பாரதிதாசனுக்கும் பிறகு புகழ்பெற்ற கவிஞர்களில் கண்ணதாசனும் முக்கியமானவர். அவர் எழுதியது தான் இந்த பாடல் காலக்கணிதம் என்பது. முதல்ல அவர் எந்த என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கார், அவரை பற்றி நம்ம ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறையா திரைப்படங்களில் பாட்டு எழுதியிருக்கார். அதில் அதன் மூலம் அவர் தமிழகம் முழுவதும் அறிமுகமானவர். இதில் நம்மளுக்கு காலக்கணிதம் அப்படிங்கிற பாடல் வந்து அவருடைய கவிதை தொகுப்புலேருந்து இடம்பெற்றுள்ளது. அவருடைய இயற்பெயர் முத்தையா என்பது. அவர் சொந்த ஊர் காரைக்குடி பக்கத்தில் சிறுகூடல்பட்டி. காரைக்குடியில் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறையா பேருக்கு முத்தையானே பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே புகழ்பெற்றவர் ஒருத்தர் முத்தையா செட்டியார்னு ஒருத்தர் சென்னையில் மேயரெல்லாம் இருந்தவர். அதனால் அவர் பேரை நிறைய பேர் வச்சுருப்பாங்க. முத்தையாங்கிறது அவருடைய இயற்பெயர். இப்போ அது சிவகங்கை மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊர் சிறுகூடல்பட்டின்னு ஒரு ஊர். அதில் பிறந்தவர், அங்கே பிறந்தவர். பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி அப்படிங்கிறவங்க. 1949வது ஆண்டு திரைப்படத்துறையில் முதல் முதல்ல கலங்காதிர் மனமே அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதி திரைப்படத்துறையில் அறிமுகமானவர். திரைப்படத்துறைனா சினிமாவில் அப்படிப்பட்டவர். நல்ல கவிஞர், பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். எளிய முறையில் எளிய பாடல்களை திரைப்படத்தில் எழுதி மக்களிடையே பாட்டை கொண்டு போய் சேர்த்தவர். சேரமான் காதலிங்கிற அவருடைய ஒரு நாவலுக்காக அவர் திரைப்படத்தில் பாடல் மட்டும் எழுதலை, நாவல் எழுதியிருக்கார், சிறுகதை எழுதியிருக்கார், நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்கார், நாடகமும் எழுதியிருக்கார். அது மாதிரி சேரமான் காதலிங்கிற புதினத்திற்காக, புதினம்னா நாவல், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் இருந்து சிறப்பு பெற்றவர். இதையெல்லாம் கண்ணதாசனுடைய சிறப்புகள். சினிமா துறையில் சினிமாவில் நல்ல பாடல்கள்லாம் எழுதினார். பாமரர்களுக்கெல்லாம் தெரியும், சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு ஒரு பாட்டு ஒன்று, எங்கும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்த பாடல். நிறையா தத்துவ பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். அவருடைய அனுபவத்தை வச்சு எழுதியிருக்கார். பழைய சங்க இலக்கியங்கள்லேருந்தும் பாடல்கள்லாம் எடுத்து எளிமையான வடிவத்தில் எழுதியிருக்கார். அவர் நிறைய நூல்கள்லாம் படிச்சிருக்கார். அதில் கிறிஸ்தவ மதத்தை பற்றி அந்த பைபிளுடைய கருத்துக்களை எல்லாம் தமிழில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நூல் எழுதியிருக்கார். அது இயேசு காவியம்னு வந்தது. அதே மாதிரி இந்துக்களுடைய புனித நூலான பகவத்கீதையினுடைய கருத்துக்களை எல்லாம் எளிய மக்கள்லாம் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாளிதழ்களில் தொடர்ந்து எழுதினார். அதுக்கு அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு பேரே வச்சார். இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளெல்லாம்
எல்லாரும் பாமரர்களும் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது இப்போ பின்னால் புத்தகமாகவே வந்தது, அர்த்தமுள்ள இந்து மதம்னு புத்தகம் வந்தது. அவருடைய படைப்புகளில் சிறந்த படைப்புகளாக அந்த ரெண்டு படைப்புகளையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு கவிஞர். அதில் இந்த காலக்கணிதத்தில் பாடலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி நுழையும் முன்னு சில கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கவிஞன் யார், கவிஞன் என்பவன் யார், அவன் குணம் என்ன, அவன் பணி என்ன, மனமென்னும் செயலில், மனசு நம்முடைய மனது, மனமென்னும் செயலில் சொல்லேர் உழவனாக, வயலில் விவசாயம் பண்ணுறாங்கல்ல, உழுது அப்புறம்தான் அதில் பயிரிடுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய மனிதர்களுடைய மனதில் சொல்லால் சொல்லுங்கிற ஏற வச்சு உழுது சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை, சிந்தனை விதையை விதைத்தவர். சினிமா பாட்டில் நிறையா பாட்டுகள் இருக்கார், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு. இப்போல்லாம் யாருக்கும் யாரும் உதவி பண்ண முடியாது, நேரம் இல்லை. அதனால தான் அவர் அப்பயே பாட்டு பாடினார், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. வசதி இல்லாத வீட்டில் பிறந்துட்டு நம்ம ரொம்ப பெருசாலாம் ஆசைப்படக்கூடாது, அப்புறம் கிடைக்கலாம் ஏமாற்றமாக போயிரும்ல. அதுக்கு தான் அடுத்தவர் எழுதுறாரு, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்தில். காசில்லாத குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுதான் ஆசைப்படணும். அதனால் அப்படிலாம் இதெல்லாம் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் வரிகள். மனம் என்னும் வயலில், மனம்ங்கிற வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி, வயலில் விதை விதைக்கிறாங்கள அது மாதிரி சிந்தனை விதையை தூவி, மடமை களைபறித்து, மடமை கண்ணதாசன் படிக்க, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு கண்ணதாசன் பட்டது இருக்கார். மடமைன்னா ஒன்றும் தெரியாதான், அதனால் மடமை களைபறித்து, மடமைங்கிற வயலில் இருக்கிற கலையை பிடுங்குவாங்கள்ல, பயிருக்கு ஊடுபயில் வளர்கிற கலையை, அது மாதிரி மடமை களைபறித்து தண்ணீரை எதை பாய்ச்சி சொல்கிறார், தத்துவ நீர் பாய்ச்சி, தத்துவங்கிற நீரை பாய்ச்சி, அறமென்னும் கதிரறுப்பவன் கவிஞன், அறம்ங்கிற கவி கதிரை அறுப்பவன் கவிஞன். விவசாயி எதை பண்ணுவான், வயலில் நெல் அறுப்பான், கதிர் நெற்கதிர், ஆனால் இதில் அறமென்னும் கதிரறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகின்றான், காலத்தை கணிப்பது, முக்காலம்னு இருக்குது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த காலத்தை கணித்து சொல்லுவது. இப்போ வானிலை ஆய்வு மையம்னு சொல்கிறாங்க, வானிலை ஆராய்ச்சி சொல்கிறான், இன்னும் ரெண்டு நாளில் புயல் உருவாகும், நாளைக்கு மழை பெய்யும், இப்போல்லாம் இன்னும் முன்னாடியே ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டு, அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி மழை பெய்யும், ஒரு வாரத்தில் எப்போ புயல் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கணித்து சொல்கிறாங்க, அது வானிலை ஆராய்ச்சி கணிப்பு. காலத்தை கணிக்கிறது கால கணிதம், நம்முடைய தலைப்பு வந்து கால கணிதம், காலத்தையே கணக்கு மேத்தமெட்டிக்ஸில், இது கணித்து சொல்வது. சங்க இலக்கியத்தில் கணியன் பூங்குன்றனார்னு ஒரு கவிஞர் இருந்தார், கணியன் பூங்குன்றன், அவரும் காலத்தை கணிப்பவர். சங்க காலத்தில் தமிழர்கள் எல்லாத்தையும் காலத்தை கணித்தாங்க, அதெல்லாம் இன்றைக்கி ஜோதிடம்லாம் வந்தது அதுதான், இந்த ராசி உள்ளவன், இந்த நட்சத்திரம் உள்ளவன், அவனுக்கு இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கணித்து சொல்வார். அதெல்லாம் ஒரு வானியல் சாஸ்திரமே இருந்துச்சு சங்க இலக்கியத்தில், பின்னாடி எப்படி இருப்பாங்கங்கிறத, காலத்தை முற்புறவில் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான், பின்னாடி எப்படி இருப்பான்னு மூன்று காலத்தையும் கணித்தாங்க. அதனால தான் கணியன் பூங்குண்டனார்னே அவருக்கு பேர். அவர் ரொம்ப ஒரு அருமையான பாட்டு எழுதியிருக்கார் புறநானூட்டில், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் சாதலும் அவற்றோர் என்ன அப்படின்னு. வாழ்க்கை எப்படி நடக்கும், நம்ம விதி வழி தான் நடக்கும்னு கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார், நீர் வழிப்படுவதும் புனை போல ஆறுயிர் முறை வழிப்படுவதும்ட்டார். நீர் வழிப்படுவோம், பெரிய காட்டாற்றில் தண்ணியில் கொண்டு போய் ஒரு தெப்பத்தை வச்சோம்னா தண்ணி எந்த வழியாக போதோ அப்படி தான் அந்த தெப்பம் போகும், அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் விதியின் வழி தான் நடக்கும் அப்படின்னு கணித்து சொன்னவர் கணியன் பூங்குன்றனார்.
அது மாதிரி கணித்தவர் காலக்கணிதம் அப்படின்னு கண்ணதாசன் காலத்தை கணித்து சொன்னவர். அதனால தான் இப்போ கவிஞர்களுக்கு என்னென்னலாம் செய்வார்னு இப்படிலாம் சொன்னார். இப்போ இதில் பாடல்களில் இவருடைய பாட்டில் ஒரு மனப்பாட பாட்டும் இருக்குது, அதை நான் இடையில் மனப்பாட பாட்டு வரும்போது சொல்லுவேன். இப்போ எல்லோரும் புத்தகத்தை வச்சு பார்த்து கவனிக்கணும். புத்தகத்தில் 189வது பக்கத்தில், 189வது பக்கம், கவிஞன் யானோர் காலக்கணிதம். காலக்கணிதம், காலத்தை கணித்து சொல்வாங்க. கவிஞனாகிய நான் ஓர் காலக்கணிதம், காலத்தை கணித்து சொல்லுவேன். இவன் இப்படி இருப்பான், இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு. யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பொருளை கூட நான் உருப்பட வைப்பேன். கண்ணதாசன் சினிமாவில் பாட்டு எழுதுனா தான் சினிமா நல்லா ஓடும் அப்படின்லாம் அப்போ இருந்தாங்க. அதனால தான் அப்படி எழுதுறார். அவர் சொன்னால் நடக்கும், நான் சொல்கிறது நடக்குங்கிறதுக்காக. கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். இவன் உருப்படவே மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, நான் உருப்பட வைப்பேன், சரியாக்கிடுவேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். கண்ணதாசன் சொல்கிறாரு, கவிஞர் அவரை, புவியில் இந்த பூமியில் நானோர் புகழுடை தெய்வம். கவிஞனாகிய கவிஞர்கள், இல்லை நானும் கண்ணதாசனும், கண்ணதாசிய நானும் புகழுடை தெய்வம், புகழ்பெற்ற தெய்வம். தெய்வங்கள்லாம் எல்லாம் நம்ம வீடுக்கு பக்கத்துலாம் சின்ன சாமியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தெய்வம், புகழுடைய தெய்வமா? பெரிய புகழுடைய தெய்வங்கள்லாம் இருக்குது உலகத்திலே. பெரிய பணக்கார கடவுள் ஒன்று இருக்கார் தெரியுமா, திருப்பதி ஏழுமலையான். உலகத்தில் பெரிய பணக்கார கடவுள்னா திருப்பதி தான், வெங்கடாஜலபதி. நிறையா சொத்து இருக்கிறது. அதனால் புகழுடைய தெய்வம், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கோயிலாக இருக்கும், அதெல்லாம் புகழ் இல்லாத சின்ன தெய்வம். இவர் என்ன சொல்கிறார், புவியில் நானோர் புகழுடை தெய்வம். கண்ணதாசன் கொஞ்சம் அகம்பாவாக தான் சொல்கிறார், நான் ரொம்ப புகழுடையவன். பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். பொண்ணு பவுன் இருக்குல்ல, மூன்று வகையான ஆசையை மனிதன் உற்றணும்னு சொல்லுவாங்க. பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசைன்னு சொல்லுவாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு. அந்த பொண்ணு பவுன் இருக்குல்ல, அது பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். பொன்னையோட விலை உயர்ந்தது என்னுடைய கவிதை பாட்டு, பொருள் என்னுடைய செல்வம். அப்படிப்பட்டது. இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில். நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்வது கவிதை எழுதுவது என்னுடைய தொழில், நான் சொல்லுவேன் இப்படிலாம் கவிதைகள். இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. நான் சொல்கிறத தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை எதிர்ப்பேன், எதிர்த்து என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். தவறாயின் எதிர்ப்பதென் வேலை, நான் சொல்கிறத தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் எதிர்ப்பேன். ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும், ஆக்கல் அழித்தல் அப்புறம் அழித்தல், படைத்தல் காத்தல் அப்புறம் அழித்தல், அதை தான் இப்படி சொல்கிறார். உலகத்தில் ஒரு பொருளை படைக்கிறது, அப்புறம் அதை காக்கிறது, அதை அழிக்கிறது, இதை மூன்றையும் செய்யக்கூடியது கடவுளுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. யார் அவனும் யானுமே அறிந்தவைன்னா யாரை சொல்கிறாரு, கடவுள். கடவுளை பற்றி கலைஞர் கண்ணதாசன் நிறையா சினிமாவெலாம் பாட்டு எழுதியிருக்கார். பூஜ்யத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆளுகின்றான், புரியாமலே இருப்பான். கடவுள் எங்கே இருக்கான்னு யாருக்காவது புரியுமா? எதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், கேரளாவுக்கு போனால் ஐயப்பன் இருக்காரு, பழனிக்கு போனால் முருகன் இருக்காரு, திருப்பதிக்கு போனால் வெங்கடாஜலபதி இருக்காரு அப்படின்னு. ஆனால் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, பூஜ்யத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆளுகின்றான், புரியாமலே இருப்பான். நம்மளுக்கு எங்கே இருக்கார் கடவுள், எப்படி இருக்காருன்னு புரியாது, புரியாமலே இருப்பான். புரிந்து கொண்டால் அவன்தான் இளைவன் அப்படி. அதுபோல் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆக்கல் அழித்தல் படைத்தல் மூன்றையும், இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. யார், கடவுளும் நானும் அறிந்தது, கவிஞனாகிய நானும்
கடவுளுமே இதுவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். இந்த மூன்று வேலைகளும் அறிந்தது. அறிக செல்வர்தன் கையில் சிறைப்பட மாட்டேன். கடவுள் ஞானுமே அறிந்தவை அறிக. நாங்கள் தெரிஞ்சது நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? செல்வர்தன் கையில் சிறைப்பட மாட்டேன். இன்றைக்கி எல்லாம் பணக்காரங்களோட தான் வேலையாக இருக்குது. பணக்காரங்களுடைய காசுக்காக நான் அவங்கள்ட்ட போய் அடிமையாக மாட்டேன். செல்வர்தன் கையில் சிறைப்பட மாட்டேன். காசு உள்ளவன்ட்ட போய் நம்ம அடிமையாகிட்டோம்னா அப்போ நம்ம எதையும் சொல்ல முடியாது. அவன் சொல்லிதான் கேட்கணும். அவன் முயலுக்கு மூணு கால் ஆமாம் ஆமாம் மூணு கால் அப்படின்னு சொல்லணும். முயலுக்கு நாலு கால்னு சொல்லணும்ல. ஆனால் செல்வந்தருடைய கையில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இப்படியெல்லாம் வந்துடும். அதனால தான் அவன் சொல்கிறார், செல்வர்தன் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பதவி வால் வால்னால் அந்த டைல் இல்லை, குரங்குக்கு வால் இருக்க நாய்க்கு வால் அது இல்லை, உடைவாள் மன்னனுடைய கையில் இருக்கிறது உடைவாள். அந்த பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். வாழ்னா தெரியுமா? ஓ உடைவாள் சுவோடும்பாங்க ஆங்கிலத்தில். பென் இஸ் மைட்டர் தேன் சுவோர்டு அப்படின்னார் வால்டர். வால்டருங்கிற ஒரு ஆங்கில அறிஞர், அவர் பென் இஸ் மைட்டர் தேன் சுவோர்னார். பேனா முனையை விட வலிமையானது வால் முனை. அந்த வாளுக்கு பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பதவியை கொடுத்தா சில பேர் பேசாமல் இருந்துருவாங்க. பதவிக்கு சில பேர் காசு வந்தோடனே பதவி வேணும்னு நினைப்பான். பதவி கொடுத்தா அப்படியே இருந்துருவான். அந்த பதவிங்கிற வாளுக்கு உடைவாளுக்கு நான் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுந்தேன். நான் பாசம் மிகுந்தவன், எல்லாருமேலையும் பாசமாக இருப்பேன், அன்பாக இருப்பேன். பற்றுதல் மிகுந்தேன், எல்லாருமேலையும் பற்று வைத்தேன், பாசம் வைத்தேன். கடவுள் மேலே பாசம் வச்சார், மக்கள் மேலே பாசம் வச்சார். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். என் மனசில் எனக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் பற்றுவேன், அடைவேன், வாங்குவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். உண்டாயின் என்கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்துருவேன். பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமரில்லம் தட்டுவேன். என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்க, யாருடைய வீட்டில் நான் போய் தட்டி கேட்பேன், அடுத்தவங்கள்ட்ட இருந்தால் கொடுங்கன்னு கேட்பேன். அடுத்தவங்களுக்கும் இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா நான் போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்பேன். இல்லாயின் எமரில்லம் தட்டுவேன். என்னிடத்தில் இல்லைன்னா அடுத்தவங்களுடைய இல்ல கதவை போய் தட்டுவேன். பைபிளில் சொல்லுவாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கிறிஸ்தவ மதத்தில் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் போய் இல்லைன்னா அடுத்தவங்களுடைய இல்லத்தை கதவை போய் தட்டுவேன் வீட்டில். வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன். வண்டு ஒவ்வொரு மலர்லையும் போய் உட்கார்ந்து தேனை குடிக்கும். அது மாதிரி இவர் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்குவேன். எந்தெந்த இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்கோ, அனுபவத்தின் மூலமாக கவிஞர் கண்ணதாசன் நிறைய பாட்டு எழுதியிருக்கார் சினிமாவில். அனுபவத்தை வச்சே நிறையா பாட்டு எழுதியிருக்கார். காமராஜர் செத்து போனோடனே அப்போ ஒரு பாட்டு எழுதினார், எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அப்படின்னு பாட்டு. அது அவர் அப்படி போனப்ப அது மாதிரி எங்கெங்கெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்கோ, வண்டு தேனில் எந்தெந்த பூவிலெல்லாம் தேன் இருக்கோ அதெல்லாம் போய் எடுக்கும். தாமரை பூவில் போய் உட்காந்து தேனை எடுத்து குடிக்கும். அப்புறம் எங்கே இந்த எந்தெந்த பூக்கள் எல்லாம் தேன் இருக்கோ அதெல்லாம் போய் தேனை குடிக்கும். அதைத்தான் இவர் சொல்கிறார், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். ஒவ்வொரு பூலையும் போய் அமர்ந்து தேனை தான் குடிக்கும் அது. அதனால் நல்ல கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, நல்ல விஷயங்கள் எங்கே இருக்கோ அதையெல்லாம் நான் வந்து எடுத்துக்குவேன். வாய்ப்புற தேனை ஊர்ப்புறத் தருவேன். தேனை வண்டு குடிச்சிட்டு வாயில் தான் வச்சுட்டு வந்து அடையில் வச்சு அது அடக்கட்டும் தேனடை.
அது மாதிரி என்னுடைய வாயில் இருக்க அந்த தேனை நான் போய் வண்டுகள்லாம் எடுத்து அந்த தேனை ஊர்புற தருவேன். மற்ற ஊர்களில் மற்றவனுக்கெல்லாம் நான் சொல்லி தருவேன். நான் எங்கெங்கெல்லாம் நல்ல கருத்துக்கெல்லாம் படிச்சனோ அதையெல்லாம் நான் அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன். பண்டோர் முதல்ல பழைய காலத்தில் கம்பன், அப்புறம் பாரதிதாசன். சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். கம்பர் சொல்லாதது, பாரதிதாசன் சொல்லாதது, இவருக்கு முன்னால் உள்ள கவிஞர்கள் எல்லாம் சொல்லாத கருத்துக்கள் சில விடுபட்டிருந்ததுன்னா அதையெல்லாம் நான் சொல்லுவேன், அதையெல்லாம் நான் படிப்பேன், பாடலாக எழுதுவேன். அவர்கள் எழுதாத கவிதைகளை நான் எழுதுவேன். சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். முயற்சி பண்ணுவேன், சொல்லுவேன், சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். அதனால் சொல்லிட முனைவேன். அடுத்தவங்க நம்ம இப்படியே இல்லை என்ன பண்ணுறான், புகழ்ந்தால் அப்படியே போயிடுறான். ஆஹா, நம்மளை பற்றி எப்படிலாம் புகழ்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது. அடுத்தவங்க என்னை பற்றி புகழ்ந்து பேசுனாங்கன்னா அதுக்காக நான் அப்படியே அதில் மெய்மறந்து போயிட மாட்டேன். என் உடல் புல்லரிக்காது, என் உடம்பு புல்லரித்து போகாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. என்னை போய் எல்லோரும் யாராவது இகழ்ந்து பேசுனாங்கன்னு வச்சுக்க, அதுக்காக என் மனசு இறந்து போகாது, செத்து போயிடாது. வளமார் கவிதைகள் வாக்கு மூலங்கள். என்னுடைய கவிதைகள், வளமான கவிதைகள் என்னுடைய வாக்கு மூலங்கள். கல்லூரிக்கு பாடமாக வச்சுருக்காங்க கண்ணதாசனுடைய கவிதை. அனுபவத்தை பற்றியே நிறையா சொல்லுவார் கண்ணதாசன். ரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் போன வருஷம் முதல்ல வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே வருவார். அன்பனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாரனை இறைவன் பணித்தான். பண்பனப்படுவது யாதனை கேட்டேன், பணித்து பகிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடிப்பாரனை இறைவன் பணித்தான். எல்லாத்துக்கும் நான் என்னென்னு கேட்குறாரு அனுபவம். வறுமைன்னா என்னப்பா, வயசாயிட்டுனா என்னப்பா, அன்புனா என்ன, பண்புனா என்ன, இப்படியே கேட்டுட்டு வர்றாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு, நீ வாடிப்பார், நீ பகிர்ந்துவார், அன்பு அடுத்தவங்களுக்கு அழித்துப்பார். வயசானா எப்படி இருப்போம், முதியோர்களை தொண்டை தள்ளி விட்ருவாங்களா? வயசை ஆகிப்பார், அப்போ தான் தெரியும் உனக்கு. முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் பண்ண. எல்லாத்துக்கும் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ அனுபவிச்சே பாரு அப்படின்னு. பிள்ளை பெறுவதின் நோக்கம் யாதனை கேட்டேன், பெற்று பாரனை இறைவன் பணித்தார் அப்படியே சொல்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறாரு, இப்படி ஒன்று ஒன்றையும் அனுபவிச்சுக்கிட்டே வர்றதா இருந்தா, அனுபவித்தே அறிவது தான் வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் என சற்றே அருகில் போய் கேட்டேன் கடவுள்கிட்ட. அதுக்கு ஆண்டவன் சொன்னார், அனுபவமே நான் தான்னாரு அப்படின்னு சொல்லி கல்லூரியில் ஒரு கவிதை வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ இவர் சொல்கிறார். வளமார் கவிதைகள் என் வாக்கு மூலங்கள். வளமையான கவிதைகள் என்னுடைய வாக்கு மூலம். நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற வாக்கு மூலம் போன்றது. இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் எழுதின கவிதைகளாக நல்ல கவிதைகளாக இல்லையாங்கிறத நான் இறந்த பிறகு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாய். கல்லா மரமாக காடு மேடாக மாறாது இருக்க யான் வனவிலங்கல்லேன். வனவிலங்கு கல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்மால் கல்லை பற்றியும் ஒரு கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பெரிய கோயிலில் இருக்கிற நந்தி தெரியுமா, பெரிய கோயிலில் நந்தி ஒன்று இருக்குது, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்று, பசுவினுடைய கன்று போல் ஒரு சிலையை ஒன்று உடச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு கொண்டு போய் பாலையும் தேனையும் நெய்யையும் ஊற்றி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஒரு
செய்தியை என்ன கிளப்பி விட்றான் தெரியுமா? அந்த நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அது போய் எப்போ மேலே கூரையில் இடிக்குதோ அப்போ உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் நந்தி வளராது, அது கல். எப்படி வளரும்? கல்லாய் மரமாய். மரம் என்ன பண்ணும்? கண்ணதாசனே சொல்லியிருக்காரு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது, அந்த புளிய மரம் வளரும் ஒரு குறிப்பிட்ட மாதம்லாம், அதெல்லாம் கரெக்டாக சரியாக அப்படி தான் செய்யும். எப்பொழுதும் புளி காய்க்காது, எப்பொழுதும் மாங்காய் காய்க்காது, எப்பொழுதும் பனைமரத்தில் நுங்கு காய்க்காது. அந்தந்த ஒரு பருவம் வந்த பிறகு தான் அது வேலையை செய்யும். அதை தான் கண்ணதாசன் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு, அது ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்தோடனே எல்லாம் தளிர் விடும், தளிரெல்லாம் இலையெல்லாம் கொட்டும், அப்புறம் தளிர் விடும், தளிர் விட்ட பிறகு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மாசையில் பூ பூக்கும், அப்புறம் காய் காய்க்கும், அப்புறம் பழுத்து பழமெல்லாம் கொட்டிடும், திரும்பவும் அப்புறம் அதே மறுபடியும் இப்படியே தொடர்ந்து அது ஒரு வருஷத்தில் செய்ய, ஒரு ஆண்டில் செய்ய வேண்டிய முறைப்படி எல்லாம் கரெக்டாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சரியாக. ஆனால் நான் அப்படியே இருப்பேன், அது மரம், நான் அப்படி இல்லை. அதுதான் இவர் என்ன சொல்கிறார், கல்லாய் மரமாய் காடு மேடாக. காடெல்லாம் அப்படியே இருக்குது, மேடு அப்படி இருக்குது, பள்ளம் அப்படி இருக்குது, அப்படியெல்லாம் மாறாது இருக்க, அதெல்லாம் அப்படியே எப்படி இருக்குதோ அதே மாதிரி நானும் மாறாமல் இருக்க. வனவிலங்கல்ல, நான் காட்டில் வாழ்கிற விலங்கு கிடையாது, நான் ஆறாவது அறிவுள்ளவன், பகுத்தறிவுள்ளவன், சிந்தனை அறிவுள்ளவன். அதனால் நான் சிந்திப்பேன், என்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வேன். அவர் முதல்ல ஆரம்பத்தில் கண்ணதாசன் பெரியாருடைய கட்சியில் இருந்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லியிருந்தார், அப்புறம் திரும்ப காங்கிரஸ் கட்சிக்கு மாதிரி கடவுள் இருக்குன்னாரு, அப்புறம் தான் அர்த்தமுள்ள இந்து மதம்ட்டார், இப்படிலாம் சொன்னார். அதனால தான் அப்படி சொல்கிறாரு, நான் மாறாமல் இருக்கிறதுக்கு வனவிலங்கு அல்ல, கல் மரமாக இல்லை, காடு மேடு மாதிரி இல்லைனா, மாறாது இருக்க யான் வனவிலங்கு அல்லேன் அப்படின்ட்டார். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கணும். எதில்? எல்லாவற்றிலையும், சிந்தனைகளில், நடைமுறை பாவனைகள்லையும் மாறுறோம், சிந்தனைகள்லையும் மாறணும். அதனால தான் அவர் சொல்கிறார், மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறிட்டு வர்றாங்கள்ல, அது மனிதனுடைய தத்துவம். இடத்துக்கு ஏற்ப நம்ம மாறிக்கணும், இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க தமிழில், அது மாதிரி மாறிக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம ஆறாவது அறிவு உள்ள நம்ம, இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு மாடு வருது, ஒதுங்கிக்கணும். ஏன்? அந்த மாடு நம்ம முட்டும், அதுக்கு கொம்பு இருக்குது, முட்டும் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு ஆறாவது அறிவு இருக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதுதான் கண்ணதாசன் சொல்கிறார், மாற்றம் என்பது மானிட தத்துவம், சிந்தனையை மாற்றிக்கணும் நம்ம. மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன். மாறுற உலகத்தில், இந்த உலகம் மாறிட்டு இருக்கா இல்லையா, இன்னைக்கு உலகம் சுருங்கிட்டுங்கிறோம், சுருங்கிட்டா இல்லையா? தாத்தா காலத்துலாம் தஞ்சாவூருக்கு இங்கேயும் நடந்து போயிருப்பாங்க, அப்புறம் உங்கள் அப்பா காலத்துலாம் பஸ்ஸில் போயிட்டு வந்தாங்க, இப்போ உங்கள் காலத்தில் காரில் போகிறோம் இல்லைன்னா ஃபோன்லேயே பேசிடுறோம், மாறிட்டா இருக்கியா? அப்போல்லாம் மண் ரோடாக இருந்துச்சு, அப்புறம் இப்போ தார் ரோடு வந்துச்சு. முதல்ல புகை வண்டியில் போனாங்க, கப்பலில் போனாங்க, சிங்கப்பூருக்கு போனதுக்கெல்லாம் முதல்ல கப்பலில் போனாங்க, இப்போ கப்பலில் போகிறோம், விமானத்தில் போயிடுறோம், வானூர்தி 3 மணி நேரத்தில் போயிடுறோம். இப்போ நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதி தான் அந்தமான் தீவு, அந்தமான்னு ஒரு தனியார் தீவு இருக்குது, அது சென்னையிலேருந்து கப்பலில் போனால் 4 நாள் ஆகுங்கிறோம், ஆனால் விமானத்தில் போனால் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போ உலகம் மாறிட்டு மாறிட்டுருக்குல, அதனால தான் அவர் சொல்கிறார், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். இந்த உலகத்தினுடைய மகத்துவத்தை நான் அறிவேன், எனக்கு தெரியும். எவை எவை தீமை, எவை எவை நல்லவை, எதெல்லாம் தீமை, எதெல்லாம் நல்லது. அறிவியல் வளருது வளருதுன்னு சொல்கிறாங்க, அறிவியல் ஒரு பக்கம் நம்மளுக்கு நன்மையை கொடுக்குது, ஒரு பக்கம் தீமையையும் கொடுக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்
மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருளெல்லாம் வந்துட்டு, டிவி வந்துட்டு, ஃப்ரிட்ஜ் வந்துட்டு, எல்லாம் வருது. ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், அப்புறம் கெட்டு போயிடும், கொண்ட குப்பையில் போட வேண்டியதுதான். அந்த கழிவுகள்லாம் இன்றைக்கி ஓசோன் படலத்தை ஓட்ட போடுது, நம்மளுக்கு கேடையும் விளைவிக்குது ஒரு பக்கம். அதனால் எவை எவை தீமை, எவை எவை நல்லவை என்பதறிந்து ஏகுமென் சாலை, எது நல்லது எது கெட்டதுலாம் தெரிந்து நான் போவேன். ஏகுமென் சாலை நான் போகிற வழி நல்லது கெட்டதெல்லாம் தெரிந்து போவேன். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும். தலைவர் மாறுவார், ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் மாறலாம், ஒரு காப்பியத்தில் தலைவர் மாறலாம், தலைவர்கள் மாறுவாங்க. தர்பார் மாறும், அங்கே இருக்க காட்சிகள்லாம் மாறும். இப்போ நாடகத்தெலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அரண்மனை மாதிரி பின்னாடி வச்சுருப்பாங்க, அப்புறம் அரண்மனையிலே ராஜா காட்டுக்கு வேட்டையாடுறது மாதிரி போகிறாங்கன்னு வச்சுங்க, அதே அரண்மனை பின்னாடி வச்சுருப்பாங்களா, காடு மாதிரி பின்னாடி வச்சுருவாங்க. அதுதான் அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் தர்பார் மாறும். தத்துவம் மட்டும் அட்சய பாத்திரம், நம்ம சொல்கிற தத்துவ கருத்துக்கள் இருக்குல்ல, அது அட்சய பாத்திரம். யார் வச்சுருந்தா அட்சய பாத்திரம், மணிமேகலை காப்பியத்தில் வர்றது அட்சய பாத்திரம் அல்ல, இல்லை குறையாத அமுத சுரபி அட்சய பாத்திரமாக வரும்பாங்க. அது மாதிரி தத்துவங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அட்சய பாத்திரமாக. கொள்வோர் கொள்க, அந்த தத்துவங்களெல்லாம் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்கலையா குறைப்போர் குறைக்க, ஏற்றுக்காமல் போகிறவங்க போங்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நீங்கள் அங்கேருந்து பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய உடம்பை வந்து தொடாது. என்ன அடிக்க மாட்டாங்க, குச்சியால் தான் அடித்தா தான் மேலே வந்து அடிக்கலாம். எங்கேயோ இருந்து யாரோ பேசுகிறதெல்லாம் என் என்ன ஒன்றும் செய்யாது, என் உடம்பு ஒன்றும் செய்யாது. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு. நான் தான் தொடங்கினதும் நான் தான், முடிக்க போகிறதும் நான் தான், எல்லாமே நான் தாங்கிறார் கண்ணதாசன். நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம், நான் சொல்கிறது தான் நாட்டினுடைய சட்டம். இதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இதோடு முடிக்கிறாரு. இதில் நடுவில் இருந்து நடுப்பகுதியிலேருந்து ஒரு மனப்பாட பாடல் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த மனப்பாட பாடல் உள்ள பகுதியை நான் திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் பார்த்துங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும். தத்துவம் மட்டும் அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். இதுவரைக்கும் மனப்பாட பகுதி, அந்த மனப்பாட பகுதியை புரிந்து தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும் சார்.